श्री पराशक्ति विद्यालय CBSE क्लास थर्ड सब्जेक्ट सोशल साइंस। ओशियंस। वेरी लार्ज वाटर बॉडीज आर कॉल्ड ओशियंस। देर आर फाइव ओशियंस ऑन द अर्थ। देर नेम्स आर द पसिफिक ओशन, द अटलांटिक ओशन, द इंडियन ओशन, द आर्टिक ओशन, द साउथर्न ओशन। द पसिफिक ओशन is the largest and deepest ocean on the earth. The Arctic Ocean is round around the North Pole. The smaller water bodies on the earth are called seas, gulfs, bays, lakes, rivers, etc. இந்த இமேஜில் பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் ஓஷன்ஸ் இருக்கு. ஆர்டிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், பசிபிக் ஓஷன், இந்தியன் ஓஷன், சவுத்ரன் ஓஷன். இந்த ஃபைவ் ஓஷனில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா லார்ஜஸ்ட்டு டீப்பஸ்ட் ஓஷன் அப்படின்னாலே பசிபிக் ஓஷன் தான். இந்த பசிபிக் ஓஷன் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குமா, ரொம்ப ரொம்ப லார்ஜஸ்ட்டாக இருக்கும். அதே போல் டீப்பஸ்ட் ரொம்ப ஆழமாகவும் இருக்கக்கூடிய ஓஷன் அப்படின்னாலே வேர்ல்டில் பசிபிக் ஓஷன் தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக் ஓஷன் அப்படின்னா இது வந்து எங்கே இருக்கும்னா நார்த் போலில் இருக்கிறது வந்து என்னது ஆர்டிக் ஓஷன். நெக்ஸ்ட்டு சீஸு, லேக்ஸு, ரிவர்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் என்னது ஸ்மாலர் வாட்டர் பாடிஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், சீஸு, லேக்ஸு, ரிவர்ஸு, எக்ஸட்ரா. காண்டினன்ஸ். காண்டினன்ஸ் அப்படின்னாலே எதுனா செவன் காண்டினன்ஸ் இருக்குது. என்னென்ன காண்டினன்ஸ்னு நம்ம வந்து பார்க்கலாம். வெரி லார்ஜ் லேண்ட் மாசஸ் ஆர் கால்ட் காண்டினன்ஸ். தெர் ஆர் செவன் continents on the earth. Their names are Africa, Antarctica, Asia, Australia, Europe, North America and South America. என்ன பார்த்தோம், Africa, Antarctica, Asia, Australia, Europe, North America and South America. Seven continents. இதில் ஏசியா பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப லார்ஜஸ்ட்டு காண்டினெண்ட் கண்ட்ரிலே இது என்னது ரொம்ப பெருசாக, ரொம்ப பெரிய லார்ஜஸ்ட்டு கண்ட்ரி அப்படின்னாலே என்னது ஏசியா. ஆஸ்திரேலியா இஸ் த ஸ்மாலஸ்ட்டு காண்டினென்ட். ஆஸ்திரேலியான்னு பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப ஸ்மாலஸ்ட்டு காண்டினெண்ட். நெக்ஸ்ட்டு சவுத் போலில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ மேப்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கீழே பாட்டமில் என்னது இருக்கும் அப்படின்னா அண்டார்டிகா. அண்டார்டிகா இஸ் அரௌண்ட் த சவுத் போல். அண்டார்டிகா எங்கே இருக்கும் அப்படின்னாலே சவுத் போலில், சவுத்னாலேது கீழே பாட்டமில் இருக்கக்கூடியது தான் என்னது அண்டார்டிகா. நம்ம என்ன பார்த்தோம், ஃபைவ் ஓஷன்ஸ் அண்டு செவன் காண்டினென்ட்ஸ் நம்ம பார்த்தோம். நம்ம ஃபைவ் ஓஷனில் நம்ம வந்து லார்ஜஸ்ட்டு ஓஷன் என்ன பார்த்தோம், பசிபிக் ஓஷன் பார்த்தோம். இந்த இமேஜில் பாருங்கள், பசிபிக் ஓஷன் தான் எப்படி இருக்கும், ரொம்ப லார்ஜஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்த் போலில் என்ன ஓஷன் நம்ம பார்த்தோம், நார்த் போலில் பாருங்கள் டாப்பில் இருக்கும், அது வந்து என்னது ஆர்டிக் ஓஷன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன டாப்பிக்கில் பார்த்தோம், செவன் காண்டினென்ட்ஸ் பார்த்தோம். இப்போ செவன் காண்டினென்ட்ஸில் பார்த்தவங்க பாருங்கள், இதில் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் கலர்ஸில் கொடுத்துருக்கதெல்லாம் என்னது லேண்டை குறிக்கும். நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆப்ரிக்கா, யூரோப், ஏசியா, ஆஸ்திரேலியா, இதில் என்னது டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொடுத்துருக்கிற செவன் காண்டினென்ட்ஸ். இந்த செவன் காண்டினென்ட்ஸில் நம்ம வந்து லார்ஜஸ்ட் காண்டினென்ட்ஸ் இந்த இமேஜில் நீங்களே பாருங்கள் எது ரொம்ப லார்ஜஸ்ட்டாக இருக்குது, எல்லோ கலரில் கொடுத்துருக்கிற அந்த ஏசியா தான் ஏசியாவது என்னது ரொம்ப லார்ஜஸ்ட்டு காண்டினென்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் காண்டினென்ட் என்ன சொன்னேன், இந்த இமேஜில் பாருங்கள் இந்த க்ரீன் கலரில் எப்படி இந்த க்ரீன் கலரில் ஆஸ்திரேலியா இருக்கா, இதான் ரொம்ப ஸ்மாலஸ்ட்டு காண்டினென்ட். ஸோ நம்ம வந்து என்னெல்லாம் பார்த்துருக்கோம், ஃபைவ் ஓஷன்ஸும் செவன் காண்டினென்ட்ஸும் நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம் பார்த்துருக்கோம். டைரக்ஷன். இப்போ டைரக்ஷனாலே என்னது ஃபோர் சைடு தான் டைரக்ஷன். என்னென்ன சைடு பார்த்தோம் அப்படின்னா நார்த், சவுத், ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. இப்போ வந்து நார்த்னாலே டாப்பில் இருக்கக்கூடியது தான் என்னது நார்த்து டைரக்ஷன். அதே இது பாட்டம் பார்த்தோம் அப்படின்னா அது என்னது சவுத்து டைரக்ஷன். ரைட் சைடில் இருக்கிறது என்னது ஈஸ்ட்டு டைரக்ஷன். லெஃப்ட் சைடு எப்போது என்னது வெஸ்ட்டு டைரக்ஷன். இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஃபோர் டைரக்ஷன் பார்த்துருக்கோம், நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. டாப்பு தான் எப்போதுமே எப்படி என்னது அது நார்த் டைரக்ஷன். பாட்டம் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து சவுத் டைரக்ஷன்.
right side east direction, left side west direction. Directions. Every map has four sides or four directions: north, east, south and west. We can locate places with the help of these four directions. Hang a map on the wall and stand in front on the map. இப்போ ஒரு வால்னா ஒரு செவத்தில் மேப் வந்து இருக்குது. அதுக்கு ஃப்ரெண்டில் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய டாப்பு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நார்த்து, அதனுடைய பாட்டம் அப்படி பாட்டம் பார்த்தோம் அப்படின்னா அது சவுத்து, ரைட் சைடு ஈஸ்ட்டு, லெஃப்ட் சைடு வெஸ்ட்டு. இங்கே பாருங்கள், த டாப் ஆஃப் த மேப் ஷோஸ் த நார்த்து டைரக்ஷன், த பாட்டம் ஆஃப் த மேப் ஷோஸ் த சவுத் டைரக்ஷன், டவர்ஸ் your right side is the east direction, towards your left side is the west direction. இப்போ என்னது ஃபோர் டைரக்ஷன் பார்த்துருக்குறோம், நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு அண்டு வெஸ்ட்டு. The directions can also be found with the help of a compass. The compass look like a watch. It has a freely moving magnetic needle which always points to the north direction. Once you know the north direction, you can easily find the other directions. Sailor always use a compass to find their வே இன் த ஓஷன். இப்போ வந்து காம்பஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு வாட்சு ஷேஃபில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து இது வந்து எதில் வந்து இது பண்ணியிருக்கோம்னா மேக்னெட்டிக், இதில் வந்து நீடில் வந்து எப்படி இருக்கும், மேக்னெட்டிக்கில் இருக்கும். இதனுடைய பாயிண்ட் எப்போதுமே நார்த்து டைரக்ஷனில் தான் இருக்கும். இந்த நார்த்து டைரக்ஷனை வச்சு என்ன செஞ்சுக்கலாம், நம்ம வந்து ஈஸியாக ஃபைண்ட் அதர் டைரக்ஷனாக நம்மளால் என்ன செய்ய முடியும், ஈஸியாக நம்ம ஈஸியாக செய்ய முடியும், பார்த்துக்கிற முடியும். அதாவது செயலர்ஸ் வந்து இதை வந்து இணைச்சிறாங்க, இந்த கேம்பஸ் தான் இந்த இது இதுதான் இணைச்சிறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னா மாலுமிகளில் இணைச்சுவாங்க, ஓஷன்ஸில் இணைச்சிருப்பாங்க, மாலுமிகள் இணைச்சுவாங்க, கப்பல் ஓட்டவங்க, அவங்களுக்கு தெரியாது இது வந்து எந்த டைரக்ஷன் நம்ம இருக்கோம் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க வந்து இணைச்சிருவாங்க, இந்த மேக்னெட்டிக் நீடியில் வந்து அதுக்கு என்னது நார்த்து சைடை காமிக்கும், நார்த்து சைடை வச்சு மற்ற சைடில் உள்ள ஈஸி ஃபைண்ட் த அதர் டைரக்ஷன் வச்சு என்ன செஞ்சுக்குவாங்க, இது இந்த சைடு, இது இந்த சைடுன்னு தெரிஞ்சவங்க நினச்சவங்க கரெக்டான பிளேசஸ்க்கு வர்றதுக்கு சேலியர்ஸ்க்கு எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இந்த கேம்பஸ் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ.